சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் உங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். ஐயோ, ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டு யாராவது செத்து போவாங்களா? அப்படி ஏதாவது சரித்திரம் இருக்கா? ஆண்டாள், இனிமே அப்படி ஒரு சரித்திரம் உருவாகிடக் கூடாதுல்ல. அதான் மாதவி ஆப்பிள் ஜூஸ் தரமாட்டேன்னு சொல்றான். அவ சொல்றத கேட்டா உன்னோட உயிருக்கு தானமா நல்லது. அடுத்த நீங்களா? வாய முடிக்கிட்டு சும்மா இருங்க. ஏய், இப்ப நீ ஆப்பிள் ஜூஸ் தருவியா மாட்டியாடி? என்ன மன்னிச்சிருங்க அத்தை, என்னால அதெல்லாம் முடியாது. ஐயோ, இப்ப நான் ஏதாவது சாப்பிட்டே ஆகணுமேடி. ஏண்டி என்னை இப்படி கெஞ்சு விடுற? ஏய், ரொம்ப ஆசையா இருக்கு. போய் கொஞ்சம் ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வா. இல்ல அத்தை, நீங்க என்ன சாப்பிடணும்னு டென்ரலும் நிலாவும் எனக்கு ஒரு லிஸ்டே கொடுத்திருக்காங்க. லிஸ்டா? என்ன லிஸ்ட்? அதாவது காலையில 9 மணிக்கு நீங்க ஒரு டம்ளர் சுடுகஞ்சி சாப்பிடணும். அதுவும் தொட்டுக்க ஊறுகாய் கூட இல்லாம. ஏன்னா ஊறுகால ஆயில் இருக்குல்ல, அதனால. அப்புறம் 11 மணிக்கு 1 கப்பு கொள்ளுரசம். அப்புறம் 2 மணிக்கு 1 கரண்டி பச்சரிசி சாதம், அதுவும் உப்பு இல்லாம. அப்புறம் சாயந்தரம் 5 மணிக்கு இல்லத்த போத நிறுத்துறியா? ஐயோ, எல்லாருமா சேர்ந்து என்ன பழி வாங்குறீங்களா? வாங்க சம்பந்தி. நீ குடுக்கலனா என்ன? எனக்கு குடுக்கறதுக்கு லக்ஷ்மி வந்துட்டாளே. வா 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 லக்ஷ்மி. வாங்க சம்பந்தி, வாங்க சம்பந்தி, குடு 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 குடு. அம்மா, நான் எடுத்துக்கிட்டுமா? பரவாயில்ல பரவாயில்ல, நீ சமைச்சு எடுத்துட்டு வந்ததே பெரிய விஷயம். ஐயோ, அதிரசம் முறுக்கு. அதிரசம் நல்லா நெய் போட்டிருக்க, நல்ல வாசனையா இருக்கு. முதல்ல எதை சாப்பிடலாம்? ஃபர்ஸ்ட் ஸ்வீட்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். என்ன பாட்டி நீங்க? நீங்க இதெல்லாம் சாப்பிட கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல? நாங்க உங்களுக்கு நல்லதானே பண்றோம் பாட்டி, ஏன் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? குடுங்க. இப்படி ஸ்வீட் பலகாரம்னு நீங்க எதுவுமே சாப்பிட கூடாதுன்னு உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது? எல்லாமே எண்ணெயில செஞ்சது, அதுவும் எங்க அம்மா செஞ்சது. ஒரே அடியா நிறுத்தினா எப்படிமா? நீயே பாத்துட்டு தானே இருக்க. ஆசை ஆசையா எனக்காக செஞ்சு எடுத்துட்டு வந்த அதிரசம் முறுக்கு, அத கூட எனக்கு குடுக்காம மொத்தமா பறிச்சுட்டாளுங்களே. நான் இதுக்காக சின்ன புள்ள மாதிரி கெஞ்ச வேண்டிதா போயிடுச்சு. லக்ஷ்மி லக்ஷ்மி, எனக்கு ஒரு உதவி பண்றியா? என்னமா சொல்லுங்கம்மா. நீ இங்க இருந்து போகும்போது உன் பொண்ணுங்களை கூப்பிட்டு எனக்கு பிடிச்சத கொஞ்சமாவது குடுக்க சொல்லி கொஞ்சம் புத்திமதி சொல்லிட்டு போறியா? அவ்வளவுதானம்மா? ஒண்ணுமே இல்லாத வீட்டுல பிறந்த என் பொண்ணுங்களுக்கு நீங்க இப்போ கோடீஸ்வர வாழ்க்கைய அமைச்சு கொடுத்திருக்கீங்க. உங்களுக்காக நான் இத கூட செய்ய மாட்டேன்னா என்ன? கவலைப்படாதீங்கம்மா, நான் இப்பவே போய் அவங்க கிட்ட புத்திமதி சொல்லிட்டு போறேன். ரொம்ப நன்றி லக்ஷ்மி. ஐயோ அம்மா, இதுக்கெல்லாம் எதுக்குமா நன்றின்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நான் கண்டிப்பா அவங்க ரெண்டு பேருக்கும் புத்திமதி சொல்லிட்டு போறேம்மா. என்ன ஒரு மகாராணி மாதிரி பாத்துக்கறாங்க, ஒரு காபி கூட போட விட மாட்டாங்க. பொண்ணுங்களை வளர்த்தா உங்கள மாதிரி தான் வளர்க்கணும். ரொம்ப நல்ல விதமா வளர்த்திருக்கீங்க. பூரணியையும் இப்படிதான் பொறுப்பா வளர்த்திருக்கீங்களா? அவளும் எங்க பொண்ணு தானே, அவளையும் நாங்க அப்படிதான் வளர்த்திருக்கோம். இந்த லக்ஷ்மி நாம சொன்னத பத்தி பேசாம அவ பொண்ணுங்களை பத்தி புராணம் பாடிட்டு இருக்காளா? நீங்க எல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க. பாவம் ஆண்டாளமா, அவங்க இத்தனை வருஷமா நாக்கு குருசியாவே சாப்பிட்டு பழகினவங்க, அவங்கள போய் திடீர்னு
பத்திய சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்றீங்களா, காலையில அஞ்சு மணிக்கு எல்லாம் வாக்கிங்க்கு கூட்டு போறீங்களா, அவங்க பாவம் அவங்கள கொஞ்சம் நிம்மதியா தான் தூங்க விடுங்களேன். அவங்களுக்கு பிடிச்சத கொஞ்சமா வச்சு சாப்பிட விடுங்க. என்ன லட்சுமி அம்மா, என் பொண்டாட்டி தனியா உங்களை கூட்டிட்டு போய் இப்படி எல்லாம் பேசுறதுக்கு சொல்லி கொடுத்தாளா? அதனாலதான் நீங்க இங்க வந்து இப்படி எல்லாம் பேசுறீங்களா? ஆண்டாள் பாட்டி சொல்லிதான் நீ எங்களுக்கு இப்படி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எனக்காக தோணுச்சு, அதனாலதான் உங்ககிட்டதான் சொல்றேன். என்ன இருந்தாலும் பாவம் அவங்க வயசானவங்க தானே, அவங்களுக்கு பிடிச்சத கூட சாப்பிட விட மாட்டேன்றீங்களாமே, என்னடி இது? மா, நாங்க ஒண்ணு அவங்களுக்கு கெடுதல்லாம் பண்ணல, நல்லதுதான் பண்றோம். டாக்டர் சொல்லிருக்காங்க இதான் சாப்பிடணும், இப்படிதான் நடந்துக்கணும்னு, அதுபடிதான் நாங்க பத்திய சாப்பாடே குடுக்கறோம். என்ன காண சொல்றது கரெக்ட் தானே? ஆமா ஆமா, பத்திய சாப்பாடு சாப்பிடுறது, டயட்ல இருக்கிறது, வாக்கிங் போறது, எக்ஸசைஸ் பண்றது, இது எல்லாமே நல்ல விஷயம் தானேமா? நாங்க டாக்டர் சொன்ன மாதிரி அவங்களை ஆரோக்கியமா பாத்துக்கணும் நினைக்கிறோம். ஆனா உனக்கு அவங்க உயிரோட இருக்கிறதே பிடிக்கல போல இருக்கேன். அப்புறம் எதுக்குமா நீ அவங்க உடம்புக்கு கெடுதலானதெல்லாம் குடுக்க சொல்ற? அவங்கள வாக்கிங் கூட்டிட்டு போகாதன் வர சொல்ற. அப்ப அக்கா சொல்ற மாதிரி ஆண்டாள் பாட்டி உயிரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னு தானே அர்த்தம்? நான் எப்படி அப்படி சொன்னேன்? ஐயோ, நான் அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்ல. அந்த அம்மா கண்டிப்பா உயிரோட இருக்கணும். அவங்க உயிரோட இருக்கிறது தானே நம்ம எல்லாருக்கும் முக்கியம். சரி சமந்தி, அப்போ நேரமாச்சு, நாங்க கிளம்புறோம். சரி சரி, பூர்ணிமா கிளம்புறோம், போயிட்டு வரோம். சமந்தி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நான் தரையில தான் படுத்து தூங்கணும்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இந்த கல்யாணத்தையே பண்ணிருக்க மாட்டேன். இல்லைங்க, தூக்கம் வராது, அப்புறம் விடிய விடிய தூக்கம் வராம கஷ்டப்படுவீங்க. அந்த பாவத்தையும் நான் தானே ஏத்துக்கணும், அதே எனக்கு. நீங்க கட்டிலே படுங்க, நான் தரையிலே படுத்துக்கிறேன். சரி நிலா, நான் இந்த ஓரமா படுத்துக்கிறேன், நீ அந்த ஓரமா படுத்துக்கோ. எது அந்த ஓரமாவா? அதுக்கு நான் தரையில படுத்துக்கலாமே. இன்னும் சொல்ல போனா நான் இந்த ரூமுக்குள்ள தரையில படுத்து தூங்குறதுக்கு பதிலா மேல மொட்டை மாடியில ஹாயா படுத்து தூங்கலாம். ஆனா நீங்க அலோ பண்ண மாட்டீங்களே. என்னது மொட்டை மாடிக்கா? என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? நான் லூசு தானே? என்ன பார்த்தா உங்களுக்கு லூசு மாதிரி தானே தெரியும். புதுசா கல்யாணமான எந்த ஒரு பொண்ணுக்காவது இப்படி ஒரு நிலைமை வருமா? ஏன் கஷ்டம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்படி தனியா தூங்குறதுக்கு தான் நான் அவ்வளவு ரிஸ்க் எடுத்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா? நீங்க தூங்குங்க, கடைசி வரைக்கும் கட்டில நீங்க தனியாவே தூங்குங்க, நான் கடைசி வரைக்கும் தரையில தனியாவே தூங்கிக்கிறேன். என்ன பாக்குறீங்க? கல்யாணமான முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்படித்தானே தூங்கிட்டு இருக்கோம். குட் நைட், எனக்கு பேட் நைட். இப்ப கேட்ட தப்பா இருக்கும், வேண்டாம். நிலா, நான் கேக்கறதுக்கு மறைக்காம உண்மையை சொல்லணும். அப்படி எனக்கு கேக்க போற? நிலா, நீயும் ஆகாஷும் சந்தோஷமா தானே இருக்கீங்க? சொல்லு நிலா, நீங்க சந்தோஷமா தானே இருக்கீங்க? ஆமாக்கா, நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். திடீர்னு ஏன் உனக்கு இப்படி ஒரு சந்தேகம்?
சந்தேகம்லாம் ஒன்னும் இல்ல, சும்மா கேக்கணும் அப்படின்னு தோணுச்சு. உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா அக்கா கிட்ட தயங்காம சொல்லுங்களா, நான் சால்வ் பண்றேன். அக்கா என்னாச்சு உனக்கு? நீ இப்ப பாத்துக்கிட்டு தானே இருந்த, அத்தா என்கிட்ட எவ்வளவு பாசமா நடந்துகிட்டாரு பாத்தியா? ஆகாஷத்தான் எனக்கு புருஷனை கிடைச்சதுக்கு நான் எத்தனை ஜென்ம புண்ணியம் பண்ணன்னு தெரியல. என் புருஷன் என்ன தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாருக்கா. அவர் என்ன ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்காரு. ஏதாச்சும் மனச போட்டு குழப்பிக்காம நிம்மதியாரு சரியா? ஓகே, நான் இரூமுக்கு போறேன். கண்டிப்பா இவளுக்கும் ஆகாஷ்க்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஆனா இவ நம்ம கிட்ட சொல்லாம மறக்கிறான். என்னாச்சு ஆகாஷ், உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? எதுக்காக இன்னும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழாம இருக்கீங்க? இல்ல தென்றல், நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். வேண்டாம் ஆகாஷ், உங்க மேல எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கு. தயவு செஞ்சு போய் சொல்ல ட்ரை பண்ணாதீங்க. நீங்க ரெண்டு பேரும் அடுத்தவங்க முன்னாடி தான் அந்யோன்யமான ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் மாதிரி காட்டிக்கிறீங்க. மத்தபடி உங்களுக்குள்ள நீங்க தனித்தனியா தான் இருக்கீங்க, கரெக்டா? ஆமா தென்றல். எதுக்காக இப்படி? உங்ககிட்ட இருக்கிற நேர்மையும் உண்மையும் நிலா கிட்ட கொஞ்சம் கூட இல்ல. புரியல எனக்கு. எங்க கல்யாணத்துக்காக உங்க அம்மா எங்களோட ஜாதகத்தை மாத்தி ஏமாத்திட்டாங்க. எனக்கு இந்த ஜாதகம் ஜோசியத்துல நம்பிக்கை இல்லதான், நிஜமா. ஆனாலும் இந்த ஜாதக விஷயத்துல உங்க அம்மா செஞ்ச தப்பு என்னன்னு தெரிஞ்சும் நிலா எங்கிட்ட சொல்லாம அதை மறைச்சிட்டா இல்ல. அதை என்னால இன்னும் ஜீர்ணிக்கவே முடியல. நிலா தன்னோட வாழ்க்கைய என்கிட்ட பொய்யாதான் ஆரம்பிச்சிருக்கா. அப்படிப்பட்டவள என்னால எப்படி வைஃபை ஏத்துக்க முடியும்? ஆகாஷ், உங்க ஃபீலிங் எனக்கு தெளிவா புரியுது. இருந்தாலும் நிலா சின்ன பொண்ணு தானே, தெரியாம ஏதோ தப்பு பண்ணிட்டான். பெரிய மனசு பண்ணி அவளை மன்னிச்சு மனைவியா ஏத்துக்கோங்க ஆகாஷ். என் தங்கச்சி உங்க மேல உயிரையே வச்சிருக்கா, அதனாலதான் நீங்க அவளுக்கு கிடைக்காம போயிடுவீங்களோங்கிற பதட்டத்துல இந்த ஜாதக விஷயத்த உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டான். அது தப்புதான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அது மன்னிக்க முடியாத அளவுக்கு தப்பு இல்லல்ல. நான் உங்களை கார்னர் பண்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க உங்க பாட்டி மேல கூட தான் அளவுக்கு அதிகமா நம்பிக்கை வச்சிருந்தீங்க. ஆனா அந்த நம்பிக்கையை உங்க பாட்டி பல தடவை தூள் தூள் ஆக்கிருக்காங்களே. அப்படிப்பட்டவங்களையே நீங்க திரும்ப திரும்ப மன்னிச்சு உங்க பாட்டியா நீங்க ஏத்துக்கறீங்க. நிலா சின்ன பொண்ணு தானே, அவளை நீங்க மன்னிக்க கூடாதா? ஏன் ஆகாஷ், ஏன் நிலாவை மன்னிக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ உங்க பாட்டி உங்களோட ரத்த உறவு, நிலா யாரோங்கிறதுனால? என்ன தண்டல் இப்படி எல்லாம் சொல்ற? நான் என்ன அப்படிப்பட்டவனா? ஐயோ, நீங்க நல்லவர் தான், அதனால்தான் உங்களை நம்பி நான் இங்க வந்திருக்கேன். தயவு செஞ்சு என் தங்கச்சியை மன்னிச்சிருங்க ஆகாஷ். அந்த டாக்டர் என் உடம்புல எல்லா வியாதியும் இருக்குன்னு சொன்னாலும் சொன்னாங்க, இதா சாக்குன்னு. அந்த தென்றலும் நிலாவும் நம்ம காஃபில சக்கரை கூட போட விட மாட்டேங்கிறாளுங்களே. இந்த காஃபியை குடிக்கிறதுக்கு பேசாம பச்சை தண்ணிய குடிச்சிடலாம். போய் திருட்டுத்தனமா நாமளே சர்க்கரையை போட்டு குடிச்சிட்டு வந்துடலாமா? ஆஹா, மொத்தமா வராங்களே. இன்னைக்கும் நம்மள வாக்கிங் கூட்டிட்டு போக வந்துட்டாங்களா? நேத்து போனதே இன்னும் காலெல்லாம் உயிர் போற மாதிரி வலிக்குது. இன்னைக்கும் போனா அவ்வளவுதான், நம்ம கதையே முடிஞ்சிடும். இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது?
சொல்லு நிலா. ஜாகிங் எல்லாம் முடிச்சிட்டீங்களா அத்தா? சீக்கிரமா வீட்டுக்கு வாங்கத்தான். ஜாகிங் முடிச்சா வீட்டுக்கு தானே வருவேன். இதுவரை கால் பண்ணி கேப்பாங்களா? முதல்ல போனா போய். பிளீஸ் அத்தா, அப்படிலாம் சொல்லாதீங்க. கோயிலுக்கு போலான்னு நான் ரொம்ப ஆசையா இருக்கேன். வாங்கத்தான். ஏய் நிலா, சொல்றத புரிஞ்சுக்க மாட்டியா? எனக்கு கோயிலுக்கு வரதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அது மட்டும் இல்லாம எனக்கு ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் வேற இருக்கு. சீக்கிரம் ஆபீஸ் போனோம், என்ன தொந்தரவு பண்ணாத. ஒன்னா சேர்ந்து புருஷன் பொண்டாட்டியா வாழதான் எனக்கு பாக்கியம் கிடைக்கல. அட்லீஸ்ட் உங்க கூட சேர்ந்து கோயிலுக்கு போறதுக்காவது பாக்கியம் கிடைக்கட்டுமே. சொல்றத புரிஞ்சுக்க மாட்டியா? எனக்கு கோயிலுக்கு வரதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அது மட்டும் இல்லாம எனக்கு ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் வேற இருக்கு. சீக்கிரம் ஆபீஸ் போனோம், என்ன தொந்தரவு பண்ணாத. ஒன்னா சேர்ந்து புருஷன் பொண்டாட்டியா வாழதான் எனக்கு பாக்கியம் கிடைக்கல. அட்லீஸ்ட் உங்க கூட சேர்ந்து கோயிலுக்கு போறதுக்காவது பாக்கியம் கிடைக்கட்டுமே. ஹலோ 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 என்ன சார்? என்னாச்சு? ஹலோ என்னாச்சு? சொல்லுங்க. ஆகாஷ்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, வாங்க போலாம். ஐயோ வாங்க நிலா, நிலா நிலா பாடி வா போலாம். நிலா 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 ஒண்ணு ஆயிருக்காது. ஹலோ நிலா, என்னாச்சு? ஏன் அழற? அம்மா ஆகாஷ் தனக்கு மாப்பிளைக்கு சொல்ல, மாப்பிளைக்கு என்னாச்சு? ஆகாஷ் தனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. மாப்பிள்ளை போய் எப்படி இருக்காரு? எங்க இருக்காரு? ஆஸ்பத்திரியா? எந்த ஆஸ்பத்திரி? ஆரம் ஹாஸ்பிட்டல். ஆயுசில் அவருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. மாப்பிளைக்கு எதுவும் ஆகாது, காப்பாத்திட்டு வர. சரி சரி, நான் இப்பவே ஆஸ்பத்திரி கிளம்பி வரேன். மாப்பிளைக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? ஏனிலா டாக்டர் இப்ப என்ன சொல்றாரு? மாப்பிளைக்கு ஆபத்துல ஒண்ணு இல்ல. அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லன்னு சொன்னாங்களா? என்னடி சொல்லுடி, அவருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே. டாக்டர் இன்னும் எதுவும் சொல்லல. ஆகாஷ் கூட ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. டாக்டர் டாக்டர், யாத்தோ இருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே. அவரு காப்பாத்தில்ல. ஆகாஷோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லல்ல சொல்லுங்க. அவருக்கு இன்னும் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ட்ரீட்மெண்ட் இன்னும் முடியல. அவர் இன்னும் கான்சியஸ்க்கு வரல. பல்ஸ் ரேட் கம்மியா தான் இருக்கு. ஹார்ட் பீட்டும் ஸ்லோவா தான் இருக்கு. அவர் இன்னும் சுயநினைவுக்கு வரல. இன்னும் 24 மணி நேரத்துல சுயநினைவுக்கு வரலன்னா அவரு கண்டிப்பா
கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டோம். மயக்க ஸ்டேஜ்ல இருந்து அதுல இருந்து அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா ட்ரீட்மெண்ட் நாங்க எவ்வளவு பண்ணாலும் அது யூஸ் இல்லாம போயிடும். அதனால அவர் கோமா ஸ்டேஜ் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணிருக்கோம். நீங்களா கடவுள் வேண்டிக்க. வெரி குட், நீங்க அபாய கட்டத்தை தாண்டிட்டீங்க. காட் இஸ் கிரேட். இனிமே உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. நீங்க ரிலாக்ஸா இருங்க. ஓகே டாக்டர், என்னாச்சு? அவரை தொந்தரவு பண்ணாம உள்ள போய் பாருங்க. நிலா, உன்னோட நல்ல மனசு மத்தவங்களுக்கு புரியுதோ இல்லையோ, ஆனா கடவுளுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அதான், கடவுள் உன்னை கைவிடல. போ. இப்பதான் எனக்கு உயிரே வந்துச்சு. ஆகாஷ், 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 உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல? ஆகாஷ், நீங்க இன்னும் முழுசா கியூர் ஆகணும். இவர் இன்னும் நாலஞ்சு நாள் பெட் ரெஸ்ட்ல இருக்கணும். அவர் ஹெல்ப்புக்கு யாராவது ஒரு ஆள் இருந்தா போதும். மத்தவங்க யாரும் அவரை தொந்தரவு பண்ண வேண்டாம். விசிட்டிங் அவர்ஸ்ல வந்து பார்த்தா போதும். இப்ப அவரை ரெஸ்ட் எடுக்க விடுங்க பிளீஸ். நான் இங்க இருந்து அத்தனை பாத்துக்கிறேன். நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு வாங்க. மெதுவா மெதுவா பாத்து. வெளிய வார்டு போயிருந்த யாரா வர சொல்லு. எதுக்கத்தான்? ரெஸ்ட் ரூம் போனோம். அதான்
பரவாயில்ல, நானே கூட்டிட்டு போறேன், வாங்க. இல்ல வேணா, வெளியே வாங்க. இருங்க, காஃபி கொண்டு வரேன். நானே குடுக்குறேன். ஐயோ, சாரி 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 அத்தா, சாரி. மறந்துட்டேன், கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். தூங்குறதா? நீங்க வரத்தான், உங்களுக்கு முதல்ல காய்ச்சல் குறையணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டே இருந்தேன். இப்ப பரவாயில்ல, காய்ச்சல் சுத்தமா குறைஞ்சிருச்சு. நைட்டு உங்களுக்கு காய்ச்சல் 108 டிகிரி இருந்ததும் நான் பயந்தே போயிட்டேன். இப்போதான் எனக்கு உயிரே வந்தது. ரொம்ப நன்றி கடவுளே, நான் உன்கிட்ட வேண்ட மாதிரியே நீ என் புருஷனை எனக்கு திருப்பி கொடுத்துட்ட. அது மட்டும் இல்லாம இத்தனை நாளா என்கிட்ட பட்டும் படாமலும் என்னை விட்டு கொஞ்சம் விலகி இருந்த என் புருஷன் இப்ப என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வர ஆரம்பிச்சிட்ட மாதிரி இருக்கு. இதுக்கு உன்னோட கருணை தான் காரணம். அவரு என் மேல காட்டுற இந்த சின்ன நெருக்கம் பெருசா வளர்ந்து நீடிக்கணும். நாங்க ரெண்டு பேரும் உண்மையான புருஷ பொண்டாட்டியா சீக்கிரமா ஒன்னு சேர்ந்து வாழணும். அதுக்கும் நீதான் அருள் புரியணும். அம்மா,
நீ உன் புருஷன் கூட சேர்ந்து வாழணும்னு வேண்டிக்கிறது நல்ல விஷயம்தாம்மா. இவர்கிட்ட வேண்டிக்கிட்டல நல்லதே நடக்கும், கவலைப்படாத. நான் கூட என் பிள்ளைக்கு இவர்கிட்டதான் மனமுருகி வேண்டிக்கிட்ட. நான் வேண்டிக்கிட்ட மாதிரியே பொழைக்க வச்சிட்டாருமா. இவரால இப்ப அவன் நல்லா இருக்காமா. இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி நாங்க வீட்டுக்கு போறோம். அதே மாதிரி உன் புருஷனுக்கு ஒன்னும் ஆகாம இவர பாத்துக்குவாருமா. கடவுள் அருளால சீக்கிரமே ஒன்னு சேருவீங்க. ஒன்னு சேர்ந்து குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருப்பீங்க. கவலைப்படாதம்மா. கடவுளே, எனக்கு மேல நம்பிக்கை இருக்கு. நீ கண்டிப்பா என்னையும் புருஷனையும் சீக்கிரம் ஒன்று செத்து வைப்ப. கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். லீலா, என்னடி இதெல்லாம்? வீட்டுல செய்ய வேண்டிய விஷயத்தெல்லாம் இங்கே செய்யறது? இது ஹாஸ்பிடல்மா. அதுவும் ஆகாஷ் உடம்பு சரியில்லாம இருக்கான். இந்த நேரத்துல போய் என்ன இதெல்லாம்? ஓஹோ, நம்ம விபதி ஊதி விட்டதை இவங்க தப்பா நினைச்சிட்டாங்களா? பாட்டி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. நீங்க நினைக்கிற மாதிரி இங்க எதுவும் நடக்கல. நான் கோயிலுக்கு போய் அத்தனுக்காக வேண்டிக்கிட்டு விபூதி குங்குமம் எடுத்துட்டு வந்தேன். அத அத்தன் நெத்தில வச்சு விட்டேன். அவர் கண்ணுல பட்டுடாம இருக்கிறதுக்காக கைய வச்சு க்ளோஸா ஊதி விட்டேன். நிலா அக்கா, இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். ப்ரோ, பரவாயில்லையா? பரவாயில்ல ப்ரோ. இது ஆகாஷ்க்கு கூட. இந்தாடி இது உனக்கு. உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒன்னு விடாம சாப்பிடணும். என்னடி திரும்ப உள்ள வச்சிட்ட? அத்தனுக்கு கஞ்சி கொண்டு வந்ததே போதும்க்கா. எனக்கு எதுவும் வேண்டாம். இத திருப்பி எடுத்துட்டு போயிடு. ஏன் உனக்கு சாப்பாடு வேண்டாம் சொல்ற? வேண்டாம்க்கா. நிலா, ஆகாஷ நினைச்சு ஃபீல் பண்ணி சாப்பிடாம இருந்து நீ உன் உடம்ப கெடுத்துக்காத. நீ சாப்பிட்டு தெம்பா இருந்தா தானே ஆகாஷ் நல்லபடியா கவனிச்சுக்க முடியும். சாப்பிடு, சாப்பிடு, சாப்பிடு முதல்ல. அக்கா இல்லக்கா, வேண்டாம்க்கா. அத்தனுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் தினமும் ரெண்டு வேளை நான் விரதம் இருக்கிறதா சாமி கிட்ட வேண்டி இருக்கேன். நான் ராத்திரியில மட்டும் பழம் சாப்பிடுவேன், அதனால எனக்கு சாப்பாடு வேண்டாம். பிளீஸ் கா, நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடு. ஆகாஷ், உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதும் எங்க எல்லாரையும் விட நீலாதான் ரொம்ப துடிச்சு போயிட்டா. ஆமா ஆகாஷ், என்ன இருந்தாலும் நிலாவுக்கு நீங்க புருஷன் ஆச்சே. அம்மா அப்பாவுக்கு அப்புறம் ஒரு பொண்ணுக்கு பெரிய உறவு அவளோட புருஷன் தானே. அம்மாவும் அப்பாவும் ஒரு வயசு வரைக்கும் தான் கூட இருப்பாங்க. ஆனா வாழ்நாள் முழுக்க பொண்டாட்டிக்கு புருஷனும் புருஷனுக்கு. ஏண்டி, உனக்கு அறிவுங்கிறதே இல்லையா? உன்னை சுத்தி எல்லாருமே நடிக்கிறாங்க.
உன்னால எதையுமே புரிஞ்சுக்க முடியலையா? என்னத்த சொல்றீங்க? யார் நடிக்கிறா? அந்த நிலாவைத்தான் சொல்றேன். என்னத்த சொல்றீங்க? நீயும் ஹாஸ்பிட்டல்ல பாக்கத்தானே செஞ்ச? என்னமோ, ஆகாஷ் மேல நிலாவுக்குத்தான் அக்கறை இருக்கிற மாதிரி கோயிலுக்கு போனேங்கிறா, அவ கையாலேயே விபூதி வச்சு விடுறா, ஆகாஷுக்காக விரதம் இருக்கிறேங்கிறா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அந்த நிலா பயங்கரமான நடிப்புக்காரடி. ஏன் அப்படியெல்லாம் சொல்றீங்க? பொதுவா புருஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னா எல்லா பொண்டாட்டிங்களும் துடிச்சு போயிடுவாங்க. புருஷனுக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிறது, விரதம் இருக்கிறது, இதெல்லாம் பொண்ணுங்க செய்யறது தானே? அதுல நிலா என்ன விதிவிலக்கா? அவளும் மனுஷி தானே அத்த, அவளுக்கும் அவ புருஷன் மேல அக்கறை இருக்கதானே செய்யும். அவளை போய் நடிக்கிறான்னு சொல்றீங்களே? இல்லடி, எனக்கு என்னமோ அவ நடிக்கிற மாதிரியேதான் தெரியுது. ஆகாஷ் மேல நமக்கெல்லாம் இல்லாத அக்கறையா என்ன? நாம என்ன தினமும் கோயிலுக்கு போய் சாமிய வேண்டிக்கிட்டு விரதம் இல்லாம இருந்துகிட்டு இருக்கோம்? அப்படியெல்லாம் இல்ல அத்த. உங்க வயசுக்கும் அனுபவத்துக்கும் நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இருந்தாலும் சொல்றேன், ஆகாஷ் விஷயத்த பொறுத்த வரைக்கும் நாம வேற, நிலா வேற. நான் ஆகாஷுக்கு அம்மா, நீங்க ஆகாஷோட பாட்டி. ஆனா நிலா ஆகாஷோட பொண்டாட்டி. பொண்டாட்டின்றவ புருஷனோட பாதி. அதனால இப்போதைக்கு ஆகாஷ் மேல நமக்கெல்லாம் இருக்கிற அக்கறைய விட நிலாவுக்கு அக்கறை கொஞ்சம் கூடுதலாதான் இருக்கும். அதனால அவ இப்ப ஆகாஷ் கிட்ட உண்மையாதான் அன்பு காட்டுறா. நீங்க தேவையில்லாம சந்தேகப்படாதீங்க அத்த. அந்த நிலா நிஜமாவே நடிக்கிறான்னு தான் அத்த. ஏன் திரும்ப திரும்ப நிலாவை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? சமயத்துல நீங்க இப்படி எல்லாம் பேசுறத பார்த்தா நீங்க முழுசா மாறிட்டீங்களா இல்ல இன்னும் மாறலையான்னு எனக்கு ஒரு டவுட் வருது. என்னடி நீ பேசுற? அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல. ஏதோ தோணுச்சு, அதான் சொன்னேன். தப்பா எடுத்துக்காத. ஒருவேளை நீ சொன்ன மாதிரி நிலாவுக்கு உண்மையிலேயே ஆகாஷ் மேல பாசம் இருக்கதா செய்யும் போல. என்னாலதான் சரியா புரிஞ்சுக்க முடியலன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அதுதான் அத்த உண்மை. நிஜமாவே நிலாவை உங்களால புரிஞ்சுக்க முடியல. மத்தபடி நிலா ஆகாஷ உண்மையான அக்கறையோட தான் பாத்துக்கறா. சரிங்க அத்த, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. என்னத்தையாவது பத்த வச்சு மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணலான்னு பார்த்தா இந்த மாதவி ஒத்து வர மாட்டேங்கிறாள். சரியான மட சாம்பிராட், இவள் எல்லாம் திருத்தவே முடியாது. என்னாச்சுமா டாக்டர் என்னாச்சு தெரியல டாக்டர், மயக்க முடிவெடுத்து. என்னாச்சு? ஒண்ணு இல்ல, அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. காலையில ஏதாவது சாப்பிட்டாங்களா இல்லையா? எனக்கு முழுசா குணமாகணும்னு ரெண்டு நாளா சாப்பிடாம பரிதம் இருக்க டாக்டர். என்னமா இது, சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆவறது? அதனாலதான் உடம்பு ஸ்ட்ரென்த் இல்லாம மயக்கம் ஆயிட்டீங்க. சிஸ்டர், அந்த விட்டமின் இன்ஜெக்ஷன் போட்டு விடுங்க. ஓகே டாக்டர், போங்க.
என்னமா நீங்க பேஷண்ட கவனிச்சுக்கிற அட்டண்டர் நீங்க. நீங்களே இப்படி சாப்பிடாம இருந்தா எப்படி? நீங்க நல்லா இருந்தா தான் பேஷண்ட கவனிச்சுக்க முடியும். நல்லா சாப்பிடுங்கம்மா. நீங்க தெம்பா இருந்தா தானே ஆகாஷை பாத்துக்க முடியும். உங்களுக்கு சிஸ்டர் விட்டமின் டேப்லெட்டும் கொண்டு வருவாங்க. மூணு வேளையும் மறக்காம இவங்களை சாப்பிட வைங்க. ஓகே டாக்டர். ஓகே ஆகாஷ், டேக் கேர். சமையல் வாசனையே நாக்கில் எச்சில் உற வைக்குதே. இவளுங்க மட்டும் நல்லா விதவிதமா வாய்க்கு ருசியா செஞ்சு சாப்பிடறாளுங்க. ஆனா நமக்கு உப்பு இல்லாம உரப்பு இல்லாம வெறும் பத்திய சாப்பாடை போட்டு சாகடிக்கிறாளுங்களே. விளங்காதவங்க. தென்றல், ஹாஸ்பிட்டல்ல ஆகாஷும் நிலாவும் தனியா இருக்காங்க. அவங்களுக்குள்ள அந்யோன்யம் இன்னும் அதிகமா இருக்கும்ல. என்ன தென்றல், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? நான் இப்ப என்ன கேட்டேன்னா, நம்ம ஆகாஷுக்கும் நிலாவுக்கும் நெருக்கம் இன்னும் அதிகமா இருக்கும்ல. அத்த, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், ஆனா நீங்க இங்க யார்கிட்டயும் சொல்லாதீங்க. அப்படி என்னமா ரகசியம் சொல்ல போற? ஆகாஷும் நிலாவும் ஊருக்காக தான் புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து வாழ்ற மாதிரி நடிக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழ ஆரம்பிக்கவே இல்லை. அவங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் சாந்தி முகூர்த்தம் நடக்கல. அம்மாவோட சேர்ந்து நிலா ஜாதக விஷயத்துல பண்ண மிஸ்டேக்க அவரால் ஜீரணிக்கவே முடியலையா. அதனால்தான் நிலாவின் மனைவியா ஏத்துக்காம இருக்காராம். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க அத்த, இப்போ ஆகாஷ் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால நிலா அவரை ரொம்ப அக்கறையா பாத்துக்கறா. ஆகாஷ் சீக்கிரமா முழுசா குணமாகணும்னு விரதம்லாம் இருக்கா. ராத்திரி பகல்னு தூங்காம ஆகாஷ கண்ணும் கருத்துமா பாத்துக்கறா. இப்பதான் ஆகாஷ்க்கு நிலா மேல கொஞ்சம் கொஞ்சமா ஈர்ப்பு வர ஆரம்பிச்சிருக்கு. போக போக அந்த ஈர்ப்பு ஜாஸ்தியாகி கூடிய சீக்கிரமே ஆகாஷ் நிலாவை மன்னிச்சு மனைவியா ஏத்து பார்த்த. அத்த என்னாச்சு, ஏன் கண் கலங்குறீங்க? அதான் கூடிய சீக்கிரமே ஆகாஷ் நிலாவை ஏத்துப்பாருன்னு சொன்ன. அது எனக்கும் புரியுதுமா, ஆனா நான் அதுக்காக கண் கலங்கல. பின்ன என்ன மன்னிச்சிடுமா? எதுக்கு அத்த மன்னிப்பலாம்? ஆகாஷும் நிலாவும் சேர்ந்து வாழன்றத உனக்கு முன்னாடியே எனக்கு தெரியுமா. ஆனா இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நிலா என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டா. அது மட்டும் இல்லாம ஆகாஷ் சீக்கிரமே தன்னை மன்னிச்சு பொண்டாட்டியா ஏத்துக்குவான்னு நிலா பெரிய நம்பிக்கையோட இருக்கா. அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு. அதனாலதான் இந்த விஷயத்த நானும் யார்கிட்டையும் சொல்லல. இப்ப நீங்களும் என் நிலைமையில இருக்கீங்க போல. சரி பரவாயில்ல, ஒண்ணு கவலைப்படாதீங்க. இப்பதான் ஆகாஷ் நிலா மேல நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்காருல்ல. அதேனவோ உண்மைதான். இருந்தாலும் இந்த நேரம் பார்த்து ஆகாஷ் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கானே. அவரை ஹாஸ்பிட்டலுக்கு போனதுனால்தான் நிலா அவர் மேல எவ்வளவு அன்பும் அக்கறையும் வச்சிருக்காங்கறத ஆகாஷால முழுமையா புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதனால ரெண்டு பேரும் சீக்கிரமாவே ஒன்னு சேர்ந்துருவாங்க. உன் வாக்கு பலிக்கட்டும்மா. நிச்சயம் பலிக்கும். கண்டிப்பா பலிக்கும் அத்த. சரி வாங்க அத்த, அங்கிருந்து ஒரு பிளேட் மட்டும் எடுத்துக்கோங்க. தரம்மா. என்ன இவன் மச்ச கண்ண வாங்காம அவளையே உத்து உத்து பாத்துக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை அந்த மாதவியும் தென்றலும் பேசிக்கிட்ட மாதிரி
இவன் இப்பவே நிலாவ மன்னிச்சு பொண்டாட்டி ஏத்துக்க ஆரம்பிச்சானோ? அந்த மாதிரி எல்லாம் நடக்கவே கூடாது. இப்போதைக்கு இவன்கிட்ட கோபமா பேசினா சரியா வராது, கொஞ்சம் தன்மையாவே பேசு. பாட்டி வாங்க. பாட்டி என்ன பாட்டி அங்கே நின்றீங்க? உட்காருங்க. இருக்கட்டப்பா. உனக்கு இப்போ உடம்புக்கு எப்படி இருக்குப்பா? பரவாயில்ல பாட்டி. அப்புறம் இந்த பாட்டிய சுத்தமா மறந்துட்ட போல இருக்கு. ஏன் பாட்டி இப்படி எல்லாம் கேக்குறீங்க? இல்ல, பொதுவா நீ ஒரு நாள் ரெண்டு நாள் எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வந்தேனா, வீட்டுக்கு திரும்பி வந்ததும் முதல்ல இந்த பாட்டியதான் வந்து பாப்பேன். ஆனா இப்போ இத்தனை நாள் ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு வந்திருக்கேன், இந்த பாட்டிய தேடி வந்து பாக்கணும்னு உனக்கு தோணவே இல்லல்ல. என்ன பாட்டி நீங்க இப்போ என் நிலைமைய பாத்துமா இப்படி கேக்குறீங்க? பாட்டி என்னால ஒழுங்கா நடக்க கூட முடியல பாட்டி. அப்படி இருக்கும்போது நான் எப்படி படிக்கட்டி ஏறி உங்களை மேல வந்து பார்க்க முடியும்? நான் இங்க வந்த உடனே நீங்க கீழே இறங்கி வந்து என்ன பாப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா நீங்க இப்பதான் வரீங்க. உங்க பேரை கேக்கிறதுக்கு பதில் சொல்லுங்க பாட்டி. அவராலதான் நடக்க முடியல, ஆனா உங்களால நடக்க முடியும்ல. நீங்க அவர் இங்க வந்ததுமே அவரை தேடி வந்து விசாரிக்காம சாவகாசமா இப்ப வந்து விசாரிக்கிறீங்க? அப்போ உங்களுக்கு உங்க பேரை மேல அக்கறையே இல்லையா? என்ன நிலா இது? புசுக்குன்னு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்ட? என் பேரை மேல எனக்கு இல்லாத அக்கறை வேற யாருக்கு இருக்கு? அப்புறம் ஏன் அப்பவே வந்து விசாரிக்கல? நீங்க வந்து அவரை விசாரிக்காதது மட்டும் இல்லாம நடக்க முடியாத நிலைமையில இருக்கிற உங்க பேரை உங்களை தேடி வந்து பாக்கலன்னு வருத்தம் வேற படுறீங்க? ஆகாஷ் எனக்கு டிஸ்சார்ஜ் ஆன விஷயத்த நீ உன் அக்காவுக்கு தானே போன் பண்ணி சொன்ன? அப்புறம் எனக்கு எப்படி ஆகாஷ் இங்க வர்ற விஷயம் தெரியும்? நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா எனக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். நீ உன் அக்கா கிட்ட மட்டும்தானே சொன்ன? ஏன்னா உனக்கு எங்க எல்லாரையும் விட உன் அக்கா தான் உசத்தி. மாமா, என்னுடைய விரதம் இன்னும் முடியல. என்ன சொல்ற நிலா? அதான் ஆகாஷ் ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு வந்துட்டானே, இன்னும் விரதம் முடியலையா? சொல்லு நிலா, ஏன் இன்னும் விரதத்தை முடிக்காம இருக்க? அத்தனுக்காக நான் சாமி கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன். நாளைக்கு அந்த கோயிலுக்கு போய் தான் அந்த வேண்டுதல் என்ன நிறைவேற்றணும். அதுக்கப்புறம் தான் அந்த விரதத்தை முடிப்பேன். அத்தா நீங்க சாப்பிடுங்க. நிலா, நீ ஏற்கனவே ரொம்ப நாள் விரதம் இருந்துட்ட, அதனால ஹாஸ்பிட்டல்ல மயக்கம் கூட போட்டு விழுந்துட்ட. இன்னும் எதுக்கு இந்த விரதத்தை கண்டினியூ பண்ற? அதான் நான் வீட்டுக்கே வந்துட்டேன்ல. பிளீஸ் போதும், இனிமேலாவது ஒழுங்கா சாப்பிட்டு உன் உடம்ப பாத்துக்க. சாப்பிடு. அத்தா இல்லத்தா, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. என் வேண்டுதல் இன்னும் நிறைவேறல. நிறைவேறாம அந்த வேண்டுதலை முடிச்சா எனக்கு நிம்மதி இருக்காது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க, நாளைக்கு அந்த வேண்டுதலை முடிச்சிட்டு சாப்பிடுறேன். வேற யாரும் என்ன கம்பல் பண்ண வேண்டாம். ஓகே, பிளீஸ் நீங்க இப்ப சாப்பிடுங்க. சரி, அப்படி என்னதான் வேண்டுதல்? அத நான் நாளைக்கு சொல்றேன். இப்ப சொன்ன என்ன நிலா? இல்ல மாமா, நான் நாளைக்கு சொல்றேன். ஓ, இதுலயும் ஒரு சஸ்பென்ஸா? என் தங்கச்சி இப்படிதான், எல்லாத்தையும் சஸ்பென்ஸ்லயே வைப்பா. நீங்க சாப்பிடுங்க ஆகாஷ். சரி ஆகாஷ், நீ அப்படி சாப்பிடு. இப்படி உட்காரு. வா வா வா.
ஏங்க எனக்கு ஆகாஷ், நாங்க பிரகாரத்தை சுத்தி வந்துட்டோம். சரி என்ன நில, எனக்கான இவ்வளவு கஷ்டப்படணுமா? இதுல எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லாதான். நீங்க மூச்சு பேச்சு இல்லாம ஹாஸ்பிட்டல்ல கடந்தப்போ நான் எப்படி துடிச்சு போயிட்டேன்னு தெரியுமா? உங்க உயிரை காப்பாத்துறதுக்காக என் உயிரை கொடுக்க சொல்லிருந்தா கூட நான் சந்தோஷமா நீங்களா? நான் தான். மணி என்ன ஆகுது, இன்னும் தூங்கிட்டே இருக்க? என்னங்க இந்த பொண்டாட்டியாச்சே, அதனால கட்டிப்படி வைத்தியம் பண்ணி குளிர்ஜரத்தை சரி பண்ணிட்டாலாம். கட்டிப்படி வைத்தியமா? அது சூப்பரான வைத்தியமாச்சே. எனக்கும் அந்த வைத்தியம் பண்றீங்களா? உனக்கு என்ன குளிர்ஜரம் வந்துருச்சா? அது என்ன தென்றல், ஃபியூச்சர்ல எனக்கு குளிர்ஜரம் வராம இருக்க இப்பவே ஒரு முன்னெச்சரிக்கையா நம்ம கட்டிப்படி வைத்தியம் பண்ணலாமா? எனக்கு குளிர்ஜரம் வராம இருக்கும்ல. உனக்கு எல்லாம் ஒண்ணு வராது. எனக்கு வராது, ஆனா ஃபியூச்சர்ல உனக்கு வராம இருக்கும். அதுக்காக படிக்கும். முதல்ல சீக்கிரம் குளிச்சுட்டு ஆபீஸ்க்கு போற வழியை பாரு. நமக்கும் குளிர்ஜரம் வந்திருக்கலாம். பேசாம இன்னைக்கு நாமளே ஐஸ் வாட்டர்ல குளிச்சிடலாம், அப்பதான் நமக்கும் குளிர்ஜரம் வரும். அக்கா, 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 நிலா என்னாச்சு, ஏன் கண் கலங்குற? அக்கா, நீ எனக்கு அக்கா மட்டும் இல்ல அக்கா, இன்னொரு அம்மாவும் நீதான். என் அக்காவா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும் அக்கா. என்னாச்சு, ஏன் இப்ப இமோஷனல் ஆயிட்ட? எல்லாம் எனக்கு தெரியும் அக்கா. என் ஆகாஷத்தை கூட சேர்த்து வைக்கிறதுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. நானும் அவரும் புருஷன் பொண்டாட்டியும் சேர்ந்து வாழலங்கிற விஷயத்த நீ எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு நீ என்கிட்ட விசாரிச்ச. ஆனா அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி நான் சமாளிச்சிட்டேன்.
அதுக்கப்புறமும் நீங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக ரொம்ப மெனக்கிட்டு இருக்கீங்கக்கா. ஹாஸ்பிட்டல்ல ஆகாஷ தனக்கு டவல் பாத் எல்லாம் பண்ணி விட்டு அவர் அக்கறைய கவனிச்சுக்கிட்டோம். அது மூலமா அவருக்கு எம்எல்ல நல்ல அபிப்பிராயம் வரும்னு உனக்கு எப்படிக்கா தோணுச்சு? இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? ஹாஸ்பிட்டல்ல அத்தானுக்கு டபுள் பாத் பண்ணிவிட வந்தாரே ஒரு வார்ட் பாய், அவர் தான் எல்லா விஷயத்தையும் சொன்னார். உன்ன மாதிரி ஒரு நல்ல அக்கா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என் மேல உனக்கு அவ்வளவு பாசமாக்கா. இங்க பாரு நிலா, இப்ப ஆகாஷ் என்ன மன்னிச்சு மனைவியா ஏத்துக்கிட்டாரு. ஆனாலும் இன்னும் நீங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து வாழல. இந்த விஷயம் மட்டும் ஆண்டாள் பாட்டிக்கு தெரிஞ்சா அத உங்க கண்ண ரொம்ப உறுத்தும். அப்புறம் அந்த காரணத்தை வச்சு உங்க ரெண்டு பேரையும் பிரிக்க முயற்சி பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கு இந்த விஷயம் எக்காரணத்தை கொண்டு தெரிஞ்சிடாம நீயும் ஆகாஷும் மேனேஜ் பண்ணணும், சரியா? சரி, இப்ப ஆகாஷ் தான் உன்னை ஏத்துக்கிட்டார்ல, இதுக்கப்புறமும் உன் சாந்தி முகூர்த்தத்தை தள்ளி போடலாமா? நாளைக்கு நாள் நல்லா இருக்கு, அதனால நாளைக்கு நைட்டே உங்களுக்கு சாந்தி முகூர்த்தத்தை நடத்திடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு இன்னும் சாந்தி முகூர்த்தம் நடக்கல அப்படிங்கற விஷயம் ஆண்டாள் பாட்டிக்கு தெரியாது. அதனால நாளைக்கு உனக்கு நடக்க போற சாந்தி முகூர்த்தத்துக்கு ரூம அலங்காரம் பண்ணா ஆண்டாள் பாட்டிக்கு விஷயம் தெரிஞ்சிடும். அதனால உங்க ரூம்ல முதலிரவுக்கான எந்த டெக்கரேஷனும் பண்ணாம நார்மலாவே சாந்தி முகூர்த்தத்தை நடத்திடலாம். உனக்கு ஹாப்பி தானே? அத்தா சாப்பிடுங்க நல்லா. உங்களுக்காக சிக்கன் ஃப்ரை, லெக் பீஸ், லாலிபாப் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கோம். இருங்க தா, நான் ஊட்டி விடுறேன். போதும், நானே சாப்பிடுறேன். என்ன நிலா, ஆகாஷ பயங்கரமா கவனிக்கிற போல இருக்கு. இனிமே அப்படிதான். ஏய் நிலா, இன்னைக்கு உனக்கும் ஆகாஷுக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்க போகுதுன்ற சந்தோஷத்துல அவனை விழுந்து விழுந்து கவனிக்கிறியா? இந்த வரேன். வீட்டுல இவ்வளவு பெரிய அபசகுணம் நடந்திருக்கு. நல்லா சாப்பிடுங்க. உங்களுக்கு எல்லாம் அத பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்லாம சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன நடக்குதுங்க? பேசிட்டு இருக்கல்ல, இங்க ஒருத்தி புலம்பிக்கிட்டு இருக்க. உங்களுக்கு எல்லாம் திங்கறதுதான் முக்கியமா? வீட்டுல ஒரு அபசகுணம் நடந்து போச்சு. என்னண்டால் வீட்டுல அபசகுணம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அப்படி வீட்டுல என்னதான் நடந்துச்சு? காலையில பூஜை ரூம்ல இருக்கிற குத்து விளக்கு கீழே விழுந்து கிடந்துச்சு. குத்து விளக்கு கீழே விழுந்து கிடந்தத மாதவி கூட பார்த்தா. என்ன மாதவி, நான் சொல்றது உண்மைதானே? இது எவ்வளவு பெரிய அபசகுணம்! இது மூலமா நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பதட்டமா இருந்துச்சுங்க. அதனால நம்ம பரம்பரை ஜோசியர் அம்பலவாணனுக்கு போன் பண்ணி விஷயத்த சொன்னேன். அதுக்கு அவர் என்னமா சொன்னாரு? அவரு நம்ம எல்லாரோட ஜாதகத்தையும் எடுத்து ஆராய்ஞ்சி பாத்துட்டு இப்ப நம்ம குடும்பத்துக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னாருப்பா. சரி, அவர் அப்படி சொல்லிருந்தா அதுக்கு அவர் ஏதாவது பரிகாரம் சொல்லிருப்பாருல? ஆமா கண்ணா, ஒரு நல்ல பரிகாரத்தை அம்பலவாணன் சொன்னாரு.
அவர் சொன்ன பரிகாரத்தை செஞ்சா நம்ம குடும்பத்துக்கு எந்த கெடுதலும் வராதுன்னு சொன்னாரு. அம்பலவாணன் அப்படி என்ன பரிகாரம் சொன்னாரு? அது இன்னும் ஒரு 48 நாளைக்கு நம்ம வீட்ல இருக்கிற சின்ன சிறுசுங்கெல்லாம் ஒன்னு சேரக்கூடாதான். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இருந்தாலும் இந்த வீட்டோட பெரிய மனுஷி பாட்டி தான், அவங்க சொல்றது தப்பாயிடுமா? ஆகாஷ், உங்களுக்கு ஜோசியம் ஜாதகத்திலலாம் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஆனா ஆண்டாள் பாட்டிக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. அவங்கள மாதிரியே எனக்கும் ஜோசியம் ஜாதகத்திலலாம் பெரிய நம்பிக்கை இருக்கு. அதுவும் பூஜை ரூம்ல இருக்கிற குத்து விளக்கு திடீர்னு கீழே விழுந்திருக்குன்னா அது கண்டிப்பா தப்பான சகுனம் தான். பாட்டி சொல்ற பரிகாரத்தை நாம 4 பேரும் ஏத்துக்கலாம். என்ன பேசுறது? ப்ளீஸ் வேண்டாம். எல்லாம் நம்ம குடும்ப நலத்துக்காக தானே பாட்டி சொல்றாங்க. அதுவும் வெறும் ஒரு 48 நாள் தானே. அக்கா ஒன்னும் தப்பு இல்ல. பாட்டி, நீங்க சொல்ற மாதிரியே நாங்க 48 நாளைக்கு பிரிஞ்சே இருப்போம். உங்களுக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம்மா. நீயாவது என்ன புரிஞ்சுகிட்டியே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாம் நம்ம குடும்ப சந்தோஷத்துக்காகத்தான். பாட்டி, உங்க சந்தோஷம் தான் எங்க சந்தோஷம். சரி, உட்காருங்க, சாப்பிடலாம். பாட்டி, நீங்களும் உட்காருங்க. போதும்மா, நீ சொன்னதே வயிறு நிறைஞ்சு போச்சு, சாப்பிட்ட மாதிரி இருக்கு. நீங்க சாப்பிடுங்கப்பா, சாப்பிடுங்க. வாங்க வாங்க. பாட்டி, தாத்தா, எல்லாரும் வாங்க. தென்றல், யாருமா இவரு? சொல்றேன் பாட்டி, உங்ககிட்ட சொல்லாமையா? இவர் யாரு, எதுக்காக இங்க வந்திருக்காருன்னு எல்லா விவரத்தையும் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டுலாம்ல. தாத்தா, ஆகாஷ், நிலா, எல்லாரும் வாங்க. மதங்கம்மா, நீங்களும் வாங்க. வா நிலா. என்னக்கா? யார் இவரு? இரு சொல்ற. மாதவியத்த மாமால வரணும்ல. என்னம்மா, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு மாநாடு போட்டுட்டு இருக்க? யார் இந்த பெரியவரு? எதுக்காக நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? சொல்றேன் அத்தை, எல்லாரும் வந்தாச்சுல்ல? எல்லாரும் வந்தாச்சு. தென்றல், போது சொல்லு, யார் இந்த பெரியவர்? இவரு ஜோதிட சிகாமணி மதிமாறன். ஜோதிட சிகாமணி மதிமாறனா? இவரை பத்தி கேள்விப்பட்டிருக்க, நேர்ல இன்னைக்குதான் பாக்குறேன். ரொம்ப பெரிய ஜோசியராச்சே. வணக்கம் ஜோசி. வணக்கம்மா. உட்காருங்க. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். தென்றல், இப்பயாவது சொல்லு, இவ்வளவு பெரிய ஜோசியரா என்ன விஷயத்துக்காக நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? பாட்டி தான் நம்ம குடும்பத்துக்கு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு சொன்னாங்கல்ல. ஆமா. அதனால அந்த ஆபத்தை எப்படியாச்சும் தடுக்கணும்னு சொன்னீங்கல்ல. அதான், நம்ம குடும்பத்துக்கு பரிகார பூஜை பண்றதுக்காக நானும் சித்துவும் ஐயாவை தேடி போய் கூட்டிட்டு வந்திருக்கோம். கையோட பூஜைக்கான பொருள் கூட வாங்கிட்டு வந்துட்டோம். எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். என்ன சொல்ற தென்றல், அப்படியெல்லாம் எந்த பரிகாரமும் இல்லைன்னு ஏற்கனவே எங்களோட பரம்பரை ஜோசியர் அம்பலவாணன் சொல்லிட்டாரு. நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் பாட்டி. அதனால்தான் உங்க பரம்பரை ஜோசியர் அம்பலவாண ஐயாவையும் நாங்க கையோட கூட்டிட்டு வந்திருக்கோம். அம்பலவாணையா, அம்பலவாணையா,
கொஞ்சம் உள்ள வரீங்களா? நீங்க இந்த அளவுக்கு மோசமா யோசிப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. உங்க முகத்தை பார்க்கவே அவமானமா இருக்கு. ஏன் பாட்டி உங்களுக்கு இப்படி ஒரு கேவலமான புத்தி? அப்படின்னு நானும் ஆகாஷா தானே உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டோம்? நான் கூட வேற வீட்டு பொண்ணு, ஆனா ஆகாஷா தான் உங்க பேரும் தானே. அவருக்கு போய் எப்படி ஒரு துரோகத்தை பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி பாட்டி மனசு வந்துச்சு? ஆக்சுவலா இந்த விஷயம் தெரிய வந்ததும் இத்தனை நாளா எங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்கலையேன்னு நினைச்சு நீங்க வருத்தப்பட்டிருக்கணும் பாட்டி. அதை விட்டுட்டு இவ்வளவு நாள் கழிச்சு இன்னைக்குதான் எங்களுக்கு சாந்தி முகூர்த்தமே நடக்க போகுது. அத போய் தடுக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களால என்ன சொல்றதுன்னே தெரியல பாட்டி. என்ன பாட்டி, இந்த தடவையும் உங்க டிராமா ஊத்திக்கிச்சா? அத்த பால் காய்ச்சா? பாதாம் முந்திரி எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டமா? இதோ இப்ப கொண்டு போய் கொடுத்துடுறேன். அத்த இந்த பாலை என் கிட்ட கொடுங்களேன், நான் போய் என் தங்கச்சிக்கு வாழ்த்து சொல்லிட்டு அவ கையில கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, நீயே கொடு. நிலாவுக்கும் ஆகாஷுக்கும் கல்யாணம் பண்ண புதுசுல நான் தான் நிலா கையில பால் கொடுத்தேன். ஆனா அன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்காம போச்சு. இப்ப நீயே உன்னோட ராசியான கையால கொண்டு போய் கொடு. இன்னைக்காவது நல்லபடியா அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்கட்டும். அத்த நீங்களும் ராசியானவங்கதான். ஏற்கனவே அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்காம போனதுக்கு நீங்க காரணம் இல்ல. அப்போ ஆகாஷ்க்கு நிலா மேல இருந்த புரிதல் அப்படி. இப்போ ஆகாஷ் நிலாவை நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு, அவ்வளவுதான் வித்தியாசம். நீ சொல்றது சரிதாமா, இன்னைக்கு கண்டிப்பா அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்கும். சரி, நான் கொடுத்துட்டு ஓகேவா? இன்னும் 10 மாசத்துல முத்து மாதிரி குழந்தைய பெத்து கொடுக்கணும், சரியா?